லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் விமர்சகரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழகம் என்று இல்லை, இந்தியா முழுவதுமே இந்தி திணிப்பு ஏன் என்ற ஒரு கேள்வியுடன் பல வழியில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக இளைஞரணி மாணவரணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அதை அவங்க எப்படி வந்து கொண்டு போக நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இது ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், அடுத்தது நாங்க டெல்லியில் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொழி போர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்ததெல்லாம் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல இந்த இந்தி திணிப்பை தமிழகமோ இல்ல மற்ற இந்தி பேசாத மாநிலங்களோ எப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றன? அதாவது தமிழகம் வந்து ஆரம்பத்திலிருந்தே இதை வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் நாம் போரிட்டோம். ஏனென்றால் தமிழ் உலகில் உள்ள 6 செம்மொழிகளில் ஒன்று என்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. நமக்கு என்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. நம்முடைய மொழிக்கு உரிய இடம் கொடுக்கப்படாமல் இன்னொரு மொழிக்கு அதிக இடம் கொடுக்கப்படுகிறது என்று வரும்பொழுது முதலில் தமிழர்கள் கேட்ட கேள்வி, எங்கள் தமிழ் எந்த விதத்தில் குறைந்து விட்டது? எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது அடிப்படையில் மொழி என்ற பற்றின் அடிப்படையில் எழுந்தது இங்கு. ஆனால் இன்று கர்நாடகாவில் குமாரசாமி அதை எதிர்த்திருக்கிறார், பினராயி விஜயன் அவர்கள் எதிர்த்திருக்கிறார், கேரளாவில் மேற்கு வங்கத்தில் எதிர்த்திருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் பொருளாதாரமும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். இன்னைக்கு ஜேம்ஸ் பாண்டு படம் வந்ததுன்னா அதை வந்து ஹிந்தியிலையும் தமிழ்லையும் தெலுங்குலையும் முக்கியமாக அவங்க வந்து டப் பண்ணுறாங்க. இப்போது எல்லா இடத்துலையும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, எல்லா இடத்துலையும் ஹிந்தி புரிஞ்சுக்கணும்னு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டா ஹிந்தியில் மட்டும்தான் டப்பிங் நடக்கும். இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த டப்பிங் இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க அத்தனை பேருக்கும் புழப்பு போயிடும். தெலுங்கில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் புழப்பு போயிடும். இது மாதிரி இந்த ஹையர் எஜுகேஷன் இப்போ புதுசாக வந்து இவங்க வந்து ஒரு பரிந்துரைகள் செஞ்சுருக்காங்க. அந்த ஹிந்தி பிரச்சாரக்குழு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவற்றை நாட்டின் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து சென்ட்ரல் ஒன்றிய அரசுடைய நிறுவனங்கள் அத்தனையிலையும் கல்வி நிறுவனங்கள் அத்தனையிலையும் பயிற்று மொழியாக இந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவை பிளக்கிற வேலை அவங்க பண்ணுறதெல்லாம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், எனக்கு இங்கே கிடைக்கல, தமிழ்நாட்டில் மெட்ராஸில் கிடைக்கல, எனக்கு லக்னோவில் கிடைச்சிருக்கு. அது ஐஏஎம், லக்னோவில் ஐஏஎம் இருக்கு, எனக்கு லக்னோவில் கிடைச்சிருக்கு. அப்போ நான் போய் ஹிந்தியில் படிக்கணுமா? எதுக்கு படிக்கணும்? இப்போ இன்னொரு மொழி ஏன் மேலே நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க? அவங்கவுங்க மாநிலத்தில் நீங்கள் அந்தந்த மொழியில் பயிற்று மொழியில் சொல்லி கொடுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு மிகப்பெரிய குறை இந்த திராவிட கட்சிகள்கிட்ட வந்து தமிழை வந்து பயிற்று மொழி ஆக்காமல் சால்ஜாபு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அந்த இது எஜுகேஷன் மஃபியாங்கிறது ரொம்ப பெரிய மஃபியா தமிழ்நாட்டில். இந்த ப்ரைவேட் ஸ்கூல் வச்சுருக்கவங்கலாம் அவங்களாம் சேர்ந்து வந்து தேர்தல் நிதி கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழே இல்லாமல் எல்கேஜியிலிருந்து எம்ஏ வரைக்கும் போயிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது வெட்கக்கேடு, அதில் சந்தேகம் இல்லை. அதை நம்ம திருத்தணும். ஆனால் நாங்கள் எங்களை திருத்திக்கணும், அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு மொழியை படின்னு சொன்னால், நீங்கள் மும்மொழி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் இந்தியாவில் ஒரு நல்ல நோக்கத்தோடு. அவங்க சொன்னாங்க இந்தி பேசுகிற மாநிலங்கள் வந்து இந்தியையும் இந்தி அல்லாத இன்னொரு மொழியையும் கற்றுக்கணும், இந்தி பேசாத மாநிலங்கள் வந்து தங்களுடைய தாய்மொழியை தவிர இந்தி கற்றுக்கணும், இதை தவிர ஆங்கிலமும் கற்றுக்கணும். இதுதான் மும்மொழி திட்டம். இந்த மும்மொழி திட்டத்தை நம்ம அது வேண்டான்ட்டோம், இந்தி வேண்டாண்டு இருமொழி திட்டம் வச்சுக்கிட்டோம், இந்தி ஆங்கிலம் மட்டும் வச்சுக்கிட்டோம். இவங்க திமுக 1967 வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போது யூபியில் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஆங்கிலம் வேண்டாம், நாங்கள் வேறு இந்திய மொழி கற்றுக்க மாட்டோம்னு ஒரு மொழி திட்டம் ஆக்கி விட்டாங்க. இதுதான் இந்திய ஒருமைப்பாடா? இப்போ அவங்க விருப்பம் போல் பண்ணிக்குவாங்க. எங்களுடைய மொழியிலே எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நாங்கள் மட்டும் இன்னொரு மொழியை படிக்கணும், அந்த இன்னொரு மொழியில் வந்து பரிசு எழுதணும், இது எந்த விதத்தில் நியாயம்? கேட்டால் உங்களை அந்த மொழியில் பரிசு எழுத சொல்லின்னு போய் சொல்லுவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு உதாரணம் சொன்னேன். நான் வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸில் வந்து இந்தி பேசுகிற மாநிலத்தில் உள்ள ஒரு ஐஐடியிலையோ ஐஐஎம்லேயோ போய் படிக்க வேண்டிய நிலவை வந்ததுன்னா, இவங்க இந்தியை வந்து அங்கே பயிற்று மொழியாக வச்சுருந்தாங்கன்னா என்மேல் இந்து திணிக்கப்படுகிறது. இந்தி என்ற மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை தமிழர்கள், இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். இதில் வந்து பொருளாதாரம் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி வந்து பயிற்று மொழியாக இந்தி ஆக்குனீங்கன்னா இந்திய தாய்மொழியாக உள்ளவங்களுக்கு தான் அது எளிதாக இருக்கும், மற்றவங்களுக்குலாம் கடினமாக இருக்கும். அப்போ மார்க் அதிகமாக வாங்குறது இந்திய தாய்மொழியாக உள்ளவங்க தான் வாங்குவாங்க. அப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு தான் நல்ல வேலை கிடைக்கும், அது மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். எதுக்கு இந்த வீண் வேலை? இன்னைக்கு உங்களுக்கு இந்தியாவில் மிக அதிகமாக வரி கட்டுறதுங்கிறது வந்து 5 மாநிலங்கள், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லி ஆந்திரான்னு நினைக்கிறேன், ஒன்று 5 மாநிலங்கள். நாங்கள் எங்கள் பணத்தை சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை நீங்கள் அதிகமாக தூக்கி கொடுக்குறீங்க யூபிக்கும் பீகாருக்கும். நாங்கள் அதை எதிர்க்கலை. ஏன்னா குடும்பத்தில் ஒரு பிள்ளை சவல பிள்ளையாக இருந்ததுன்னு அதை கைவிட்டுருவோமா? சவுல பிள்ளை நல்லாருன்னு சொல்லி தான் நாங்கள் அதையும் சேர்த்தா வளர்ப்போம். அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீயும் சவல பிள்ளை மாதிரி நொண்டி நொண்டி நடனா எதுக்கு நடக்கணும், அதுக்கு அந்த பிள்ளையை நல்லா நடக்க வைக்கிறது விட்டுட்டு நீ நொண்டு அப்படின்னு நாங்கள் எதுக்கு நொண்டணும். திஸ் இஸ் அன்னெசரி, அன்கால்டு ஃபார். இது ரொம்ப பெரிய தவறு. இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து யூபிஎஸ்சியில் ஒரு குறிப்பிட்ட தேர்வில், இது மெயின் எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட தேர்வில் ஆங்கிலத்தில் இந்திலையும் மட்டும்தான் இது இருக்குது, கொஷின் பேப்பர் கேட்டால் யூபிஎஸ்சியில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற மொழியிலெல்லாம் கொஷின் பேப்பர் செட்டப்பட்ட வல்லுநர்கள் கிடைக்கலங்கிறாங்க. இப்படி தான் எல்லாத்துலையும் சொல்ல போகிறாங்க. அதனால போன வருடம் வந்து தமிழ் மாணவர்கள், கேரளா மாணவர்கள், தெலுங்கு மாணவர்கள்னா யூபிஎஸ்சியில் வந்து கம்மியாக வந்து ஆன வந்தது காரணமே இது ஒரு மெயின் காரணம்னு சொல்லி ஒரு பயிற்றுவிக்கிற பயிற்சி நிலையம் ஒன்றில் என்கிட்ட சொன்னாங்க. இதனால் நான் கேட்டேன், இல்லை இப்போ எல்லா மொழியிலையும் பரிட்சை எழுதலான்னு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் இக்னரண்ட்டாக கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார் எல்லா மொழியிலையும் பரீட்சை எழுதலான்னு இருக்கு, ஆனால் இந்த பரீட்சை வினாத்தாள் வந்து இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும்தான் இருக்குது. இது என்ன நியாயம் இந்த மாதிரி பண்ணுறது? அதாவது எப்படியாவது திணிக்கணும் திணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இந்தியை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்று தெரியுமா? எல்லா மொழிகளுக்கும் சமமான அந்தஸ்து நீங்கள் கொடுக்கும் பொழுது, எங்கள் மொழிக்கு எந்த விதமான ஊரும் இல்லை என்று எங்களால் நம்பப்படும் பொழுது, நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு பழக்கம் எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஏன்னா நாங்கள் இங்கிலீஷே படித்தோம், இந்தியை எங்களால் படிக்க முடியாதா? பிரச்சனை அது இல்லை, படிக்க முடியுமா படிக்க முடியாதுங்க இல்லை. ஏன் இந்த நாட்டு சில பேருக்கு மட்டும் சலுகை? இப்போ என்ன ஆகுது, இந்தி பேசும் மாநிலங்களின் காலனியாக இந்தி பேசாத மாநிலங்களை கொண்டு வர பார்க்கிறீர்களா? இதுதான் குடியரசின் தத்துவமா? இந்த கேள்வியில் அதனால தான் மேற்கு வங்கத்திலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் எதிர்ப்பு வந்திருக்கு தமிழ்நாட்டை தவிர. இப்போ இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்ன, 2024 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்தி பேசும் மாநிலங்களை நம்பித்தான் மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து அடுத்த ஆட்சியை பிடிப்பதை பற்றி கணக்கு போட்டுக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் 8 வருடங்கள் கழித்து, இந்தி தான் அப்படிங்கறத முன்பே சொல்லியிருக்கலாம், ஆனாலும் 8 வருடங்கள் கழித்து இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல மருத்துவ படிப்பை கூட நாங்க வந்து இந்தியில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அந்த மக்களை கவர்வதற்கான ஒரு வழிவகையா தானே இருக்கும். நீங்க இங்க தமிழகத்துல என்ன திட்டத்தை அறிவித்தாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவது என்பது சந்தேகம் தான். அந்த 40 இடங்களில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியாது. ஆனா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை அவங்க முழுமையா நம்பி இறங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களை எப்படி எடுத்துக்குவாங்க? இல்ல, இது வந்து ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கும். அவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையாள வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா முதல்ல ஹிந்துத்துவம்னு சொல்லிட்டா அதை வச்சே எல்லா ஓட்டையும் வாங்கிடலாம்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ இந்த இதில் வந்து யூபியில் முதல் எலெக்ஷனில் வந்து கேஸ் சிலிண்டர் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இவங்க முஸ்லீமா ஹிந்துவெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதனால முஸ்லீம் பெண்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க, தங்கள் ஆண்கள் சொல்கிற பேச்சை கேட்காம போட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னு, இது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், அதனால இவங்க நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் அடுத்து சிஏஏ வந்த உடனே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே, இப்போ முஸ்லீம்கள் எல்லாருமே அவர்களுக்கு எதிராக போயிட்டாங்க. இவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, மெஜாரிட்டி ஹிந்துஸ் தானே, எல்லாருமே சேர்ந்து இந்துக்களை ஒருங்கிணைச்சிட்டோம்னா மதத்தின் அடிப்படையில் நினைச்சாங்க. ஆனா பீகார்ல வந்து அது தோத்து போச்சு. அப்ப பீகார்ல தோத்துன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இது மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணணும். அதனால அதுல ஒரு கிம்மிக் தான் இது. இப்ப இவங்க வந்து 5 கிலோ வீட் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுல வந்து யூபியில வந்து கரெக்டா கொடுத்தாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம். இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த 5 கிலோ கோதுமைக்காக ஓட்டு போடுறோம்னா என்ன கிருக்குத்தனமா இருக்குன்னு கேட்க, ஏன்னா இங்க 3000 ரேட் பேசிட்டாங்களே, அதனால இவங்க ரொம்ப வேகமா அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அங்க 5 கிலோ கோதுமையே கிடைக்காம இருந்தது. கிராமப்புறங்கள்ல ரோடு, நான் யூபிக்கு போயிருக்கேன், கிராமப்புறங்கள்ல ரோடே இல்லாம இருந்தது, கச்சா ரோடு கூட சரியா இருக்காது, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததுல இன்னைக்கு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய பம்ப் பண்றாங்க பணம். அடுத்து வந்து இந்த 5 கிலோ வீட்டை சரியா கொடுக்குறாங்க. ஆனா எதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டுல வந்து 70 வருஷமா அவங்க சாப்பாடு மட்டும் போடல, கல்வியும் கொடுத்தாங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவினாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, இவங்க என்ன பண்ணாலும் சரி பள்ளிக்கூடம் மட்டும் திறக்க மாட்டாங்க, அந்த இடங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சில கிமிக்ஸ் பண்ணியே ஓட்டு வாங்கிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களுடைய அடிப்படை தத்துவமே, இந்துத்துவங்கிற அடிப்படை தத்துவமே, எதனால வந்து இவங்க சைவ சமயத்தை சேர்ந்தவன் ராஜராஜன் அவன் இந்து இல்லைன்னு சொல்லி எதனால சொல்றாங்க, எதனால இந்து மதத்தை சேர்ந்தவன் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பேசுறாங்க? ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்து மதம் சைவ வைஷ்ணவ சாக்கிய மதத்துடைய நல்ல கோட்பாடுகளை கொண்டதாக இருக்கவில்லை. இந்து மதம்னா அவங்க என்ன சொல்றாங்க, சனாதன மதம் தான் இந்து மதம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்படி சனாதன மதம் தான் இந்து வரன் கொண்டு வரும் பொழுது பிறப்பால் சிலர் உயர்ந்தவர் சிலர் தாழ்ந்தவர்னு கொண்டு வர்றாங்க. அப்ப இந்துவா வந்து என்னை கூப்பிட்டு நான் எதுக்கு பிறப்பால தாழ்ந்தவனா இருக்கணும் ராஜா கேட்டார்னா, அல்லது வேற யார் கேட்டாலுமே அதுல எந்த தப்பு இருக்கு? அது நியாயமான கேள்விதான். இதே மாதிரிதான் இவங்களுடைய அடிப்படை கோட்பாடு வந்து மக்கள் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் என்பது இல்லை, அடிப்படை வசதிகளை கொடுத்து விட்டு காலனிக்குள் காலனி அப்படின்னு சொல்லி எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கறதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு.
அதுதான் பிரச்சனை. இல்ல, அதன் மூலம் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? தேர்தல் என்பதை தாண்டி இதுல என்ன மாதிரியான குழப்பங்கள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குழப்பங்களை தான் வென்று எதிர்கொண்டு வென்று விட முடியும் நம்புறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக பலம் பெற்ற இடைச்சாதி கீழ் ஜாதியை சேர்ந்தவர்கள் மேலதான் இருக்கு, சிபிஐ இருக்கு, இடி இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு பணக்காரர் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஃபாலோ பண்றான்னு பார்த்தா, என்னுடைய அபிப்பிராயத்தில் ஒரு 100-க்கு 90 பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இன்கம் டேக்ஸை வந்து வயலேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்க செலக்டிவா போய் பிடிச்சிங்கன்னா, இன்னைக்கு தான் எதிர்கட்சியாக ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் வந்து தீயவராக, இந்த நாட்டின் துரோகியாக கருதப்பட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ எல்லாம் போகுது. அவர் பிஜேபியில் சேர்ந்தோன்னு பாருங்க, இந்த மேஜிக் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவர் மனித புனிதராகி விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் மேலே எந்த வழக்குமே வந்து தொடரப்படுவதில்லை. அப்போ பிஜேபி வந்து அப்படிப்பட்ட ஒரு, இந்த அந்த காலத்தில் பாவசங்கீர்த்தனம் செஞ்சுட்டா போப்பாண்டவர் முன்னாடி, அதில் குருக்கள் முன்னாடி, கத்தோலிக் குருக்கள் முன்னாடி பாவசங்கீர்த்தம் பட்டா பாவமெல்லாம் போயிடும் நாங்களே. அது மாதிரி பிஜேபியில் சேர்ந்தோன்னு எல்லாமே போயிடுது அப்படின்னு சொல்லி தோணுது நமக்கு. இந்த மாதிரியான நிலைமை இன்னைக்கு இருக்கும்பொழுது, நாளைக்கு அதே இதை பயன்படுத்தி இன்று யாரெல்லாம் சொந்த தொழில் சுய தொழில் புரிகின்றார்களோ, இடைச்சாதியிலோ கீழ் ஜாதியிலோ, அவர்கள் அனைவரும் மறுபடியும் வந்து மற்றவர்களின் பணியாட்களாக அமர்படும் நிலை வந்துவிட்டால், அப்படியெல்லாம் வர்றதுக்கான முன்னோட்டம் தான் இது. இது வந்து இன்னும் ஜனங்களுக்கு வந்து சரியா தெரியல. அப்படிலாம் நடக்கிறதுக்கான முன்னோட்டம் தான் இது. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நீ இந்த இந்த நாட்டை சேர்ந்தவனா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் பிரச்சனை எழுப்புவோம். நீ முஸ்லீமாக இருந்தால் பிரச்சனை எழுப்புவோம். நீ இந்துவாக இருந்தால் எங்களுடன் எல்லையே இல்லாத ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படின்னா இந்த நாட்டுடைய குடியரசு தத்துவம் என்ன ஆகுறது? இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஹிந்தியை திணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் எந்தெந்த மாநிலங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பார்கள் என்பதும் வந்து பாஜகவுக்கு தெரியும். நீங்க பல மாநிலங்களை வந்து குறிப்பிட்டீங்க, இந்தி பேசாத மாநிலங்கள். குறிப்பா மேற்கு வங்கத்துல நடந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அங்க நடந்த அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் படங்களை எல்லாம் வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். நீங்க வந்து மேற்கு வங்கத்துல இருந்திருக்கீங்க, அந்த மக்களின் உணர்வுகள் என்ன என்பது தெரியும். இந்த எதிர்ப்பின் மூலம் பாஜகவுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்றத சொல்லுங்க. அந்த எதிர்ப்பு என்பது எந்த அளவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது? அன்றைய காலகட்டத்துல மொழிப்போர் நடந்து எத்தனையோ பேர் உயிர் தியாகம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த போராட்டத்தின் தீவிரம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு தீவிரமா இன்னைக்கு நடத்தணும்னா இளைஞர்களும் மாணவர்களும் தான் நடத்துவாங்க. ஏன்னா கட்சிக்கு ஒரு காலத்துல உயிரை கொடுத்து வேலை பார்த்த தொண்டர்கள்லாம் இப்ப எந்த கட்சியும் இல்லை. அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும்னு இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு கொடுக்கணும், வேற என்னென்ன வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு தெரியும். அவங்களெல்லாம் நம்புறதுல வந்து அர்த்தம் கிடையாது. தலைவர்கள் இருக்காங்க, அடிப்படையா நம்புறவங்க இருக்காங்க. அதாவது இதுல வந்து என்ன ஆகும்னா, செல்ஃப் சர்வைவல்னு ஒன்று இருக்கு. இப்படி இந்திய திணிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே பிக்கும் சிறல்ல வருது. அப்ப தங்களுடைய சுய பாதுகாப்பின் அடிப்படையிலும் போரிடுவார்கள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை தவிர தமிழர்கள் வந்து, நம்ம வந்து எந்த மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் நம்ம வந்து பாரதியார் சொன்னதை கம்ப்ளீட்டாக நம்புறேன். நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம். இது எங்கள் எல்லாருக்கும் சொந்தமானது இந்த நாடு, யாரோ சில பேருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அதில் வந்து அடிப்படை நம்பிக்கை இருக்குது. இப்போது மற்ற மாநிலங்களை சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு யூபியிலெல்லாம் போய் பெரியார் பற்றி இருந்த மிஸ்கிவிங்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்களாம் வந்து உணர்றாங்க, இவங்க வந்து இந்தியர்கள் இந்தியர்கள் சொல்லி பேசிட்டு சில இந்தியர்கள் மட்டும் வாழ வைக்க பார்க்குறாங்களோங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துலையே வந்து யார் இந்த சந்தேகத்தை முதல்ல கிளப்புனாங்களோ அவங்கள வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து பின்பற்றத்தான் செய்வாங்க. இப்போ இன்னொன்று, இந்த ஓபிசிக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு 15% வந்து இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கோட்டா, அதாவது ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் 15%ல் வந்து ஓபிசிக்கு எந்த விதமான ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தது. அந்த ரிசர்வேஷனுக்காக ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தது வந்து திமுக தான். அவங்களுடைய கேஸில் தான் அந்த இது வந்து கிடைச்சது. அந்நியாருமே வந்து திமுகவை பற்றி மேற்கு வங்கத்தில் வந்து குறிப்பாக திரு ஸ்டாலினை பற்றி அவர்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல விதமாக யோசிச்சாங்க. தனக்குன்னு மட்டும் யோசிக்காமல் ஆல் இண்டியா லெவலில் நம்ம எல்லாருக்காக வேண்டி ஃபைட் பண்ணாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதனால ஒருவேளை அவங்களுடைய படங்கள்லாம் அங்கே வந்து போட்டுக்கலாம். இது வந்து இப்போ இது இது இன்னும் இந்த எண்ணம் வளரத்தான் செய்யும். அவங்களுக்கு சில ஐக்கான் தேவைப்பட்டால், இந்திய எதிர்ப்புக்குன்னு ஒரு ஐக்கான் தேவைப்பட்டால் அது முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தாலும் பிடிப்பாங்க, எங்கேருந்து எடுப்பாங்க. சரி, இப்ப வந்து நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஓரளவுக்கு அகில இந்திய அளவில் சென்று சேருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலமாகவும் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வட மாநில வடகிழக்கு தொழிலாளர்கள்லாம் வந்து இங்க வந்திருக்கிறாங்க. நம்ம இயல்பாவே நம்முடைய முதலாளிகள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்தி கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருக்கு.
ஏன் வந்து அந்த இந்தி பேசக்கூடியவர்கள் இங்க தமிழகத்தை நாடி வந்தார்கள், அதுக்கான அடிப்படை காரணம் என்ன, அதாவது இங்குதான் வேலை இருக்கிறது என்பது உங்களுக்கு அந்த கடைகோடியில் இருப்பவர்களுக்கும் தெரிவதற்கு என்ன காரணம், அதை பத்தியும் கொஞ்சம் நம்ம பேசுவோமே. ஏன்னா இந்தி கற்றுக்கொண்டால்தான் ஏதோ உயரத்திற்கு போக முடியும்னு சொல்றாங்க, இங்கு வந்து நம்ம தமிழகத்தின் நிலையே வேற, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, தொழில் வளர்ச்சியை பத்தி அமித்ஷா அவருக்கு சொன்னாரு, பக்கோடா விற்கிறதுலாம் தொழில் இல்லையான்னு சொல்லி கேட்டார். அவருடைய ஐடியா தொழில் வளர்ச்சினா பக்கோடா பண்ணி விற்கணும் அப்படிங்கிறத தொழில் வளர்ச்சின்னு அவருடைய ஐடியா இருக்கு போல, அதுக்கு மேல அதை பத்தி சொல்றது ஒன்றும் இல்லை. இந்த ஆஸ்மாசிஸ்ன்னு சயின்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு தின் மெம்பரேன், இந்த சின்ன சின்ன ஓட்டை உள்ள ஒரு தின் மெம்பரேன் வந்து நடுவில் இருக்குன்னு வைங்க, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன், இந்த பக்கம் வீக் சொல்யூஷன் இருந்ததுன்னா கொஞ்ச நாள்ல வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் வீக் சொல்யூஷன் ரெண்டு ஒன்னோட ஒன்று கலந்து ஈக்குவல் சொல்யூஷன் ஆயிரும். இதுதான் தியரி ஆஃப் ஆஸ்மாசிஸ். இப்போ இந்தியாவில் வந்து அதுதான் நடக்குது. எங்கேயெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்து விட்டார்களோ, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் போன்ற மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி அடையாததன் காரணமாக, அல்லது கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியின் பலன் கிடைக்காமல் இருக்கிற மாநிலங்களில் உள்ளவங்க எல்லாம் இங்கே வந்து பலன் பெறதுக்குன்னு வர்றாங்க. அதனால கட்டடத்தில் உள்ள ஒரு காலத்தில் இதில் வந்து பெங்களூரில் வந்து கட்டட தொழிலாளர்கள்னா தமிழர்கள் தான், ஏன்னா வி வேர் ஸ்கில்டு லேபர், அது ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு ஸ்கில், இன்னைக்கும் தமிழர்களோட கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்க ஸ்கில்டு லேபர் இல்லை, அவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து முஸ்லீம்ஸ் வந்து இதுல மேற்கு வங்கத்துல வந்து முஸ்லீம்ல ஒரு குடும்பம் இருந்தாங்க, அவங்க வந்து இந்த ஸ்கில்டு லேபர் ஆனாங்க, கட்டடம் கட்டுறதுல இந்து கோயில் எடுக்கலாம் அந்நேரம் கூட்டு போவாங்க, அவங்களை கட்டடம் கட்டுறோம். இதை சொல்றீங்க, அந்த பக்ரீத்துல வந்து இந்த சண்டை போடுற மாதிரி இந்த இது சிலம்பு சண்டையெல்லாம் நடத்திக்கிட்டு ஊர்வலம் போவாங்க. அந்த ஊர்வலத்துல சிலம்பு சண்டையில ரொம்ப கெட்டிக்காரங்களா இருந்தவங்க வந்து இந்த இடையர்கள் அப்படின்னு கூறப்படுகின்ற கோஷால்னு சொல்லுவோம் நாங்க, அந்த கோஷால் பசங்க தான் சின்ன வயசுல இருந்து சிலம்பு நல்லா ஆடுவாங்க. அப்போ அந்த ஊர்வலத்தில் வந்து இந்த பசங்களை தான் கூப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நான் சப் கலெக்டர் இருந்தபோது அந்த இவர் நரங்கிலால் அகர்வால்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார். என்கிட்ட வந்து அவர் சொல்லுவார், ஐயா நீங்கள் வந்து நின்று பார்க்கணுங்கய்யா, நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் போகிறாங்க, நம்ம எல்லோரும் நின்று பார்க்கணும், அந்த அளவுக்கு சௌஜன்யம் இருந்தது. அப்போது எங்கேயெல்லாம் வந்து உங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல பொருளாதார தேவை உள்ளவர்கள் பொருளாதார வலிமை உள்ள இடங்களுக்கு செல்வது இயல்பு. இப்போ முதலாளிகள் வந்து அவங்ககிட்ட வந்து இந்தி பேச கற்றுக்கிறாங்கன்னா அதில் எந்த தப்பும் இல்லை. நான் சிவகாசிங்கிற இடத்துல இருந்தோம், சிவகாசியிலேருந்து கேலண்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவங்க இந்தியா பூரம் போவாங்க, நைட்டில் கிளாஸ் வச்சு ஹிந்தி படிச்சிருக்காங்க அவங்களாம், அவங்களுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவிலையும் யூரோப்லேயும் போய் வேலை பார்த்து நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுங்கிற போது நான் இந்தியை கற்றுக்கிட்டு வெறுமனே 10,000 கணக்கில் சம்பாதிக்கணும்னு எனக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் எக்கனாமிக் நெசசிட்டிஸ், எக்கனாமிக் கம்பல்ஷன். எங்கே வந்து எனக்கு நல்ல வாழ்வு அமையுதோ அங்கே தான் நான் போவேன். ஒன்னே ஒன்று, எங்கே போனாலும் நான் தமிழன், நான் இந்தியன்றத மறக்காமல் இருக்கணும். நம்ம ஜனங்கள் மறக்காமல் இருக்காங்க, அமெரிக்காவிலையும் சரி, இதில் யூரோப்லையும் சரி, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எங்கே போனாலும் அவர்கள் தங்களுடைய இன அடையாளத்தையும் மறக்கவில்லை, தங்களுடைய நாட்டு அடையாளத்தையும் மறக்கவில்லை, சென்ற நாட்டிற்கு விசுவாசமாக இருப்பதையும் மறக்கவில்லை. அதனால தான் அங்கே அவங்க நல்லா இருக்காங்க, அந்த நாட்டையும் வளப்படுத்துகிறாங்க. அதனால இந்த இந்தி பேசுகிற மாநிலங்கள்லேருந்து இங்கே நிறைய பேர் வர்றாங்க, நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் வர்றாங்கன்னா அடிப்படை காரணம் என்னென்னா, அங்கே என்ன பொருளாதார வளர்ச்சி நடந்ததோ அது கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை சென்றடைய வேண்டிய அளவிற்கு சென்றடையவில்லை. இங்கே அது நடக்குது, அதை பார்க்கறதுனால இங்கே வர்றாங்க. சரி, இப்ப நீங்க இந்தி திணிப்பு என்பதை வெறும் ஏதோ வந்து பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருவரும் தன்னிச்சையாக கையில் எடுக்கிறார்கள் அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் அவர்களுடைய தலைமையகமான RSS-ல இருந்துதான் வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு தான் நம்ம வந்து புரிந்து கொண்டிருக்கிறோம் அரசியல. அந்த வகையில் இந்த சமயத்தில் இந்தியை எடுத்தே ஆக வேண்டும். அவங்க சொந்த மாநிலமான குஜராத் தேர்தலும் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு திணிப்பு எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த சமயத்துல அவங்க இந்தியை கையில் எடுத்ததற்கு இதை தாண்டி, நாம் பேசியதை தாண்டி வேற ஏதாவது அரசியல் இருக்கிறதா? இல்ல, பேசிதான், இவங்களுடைய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அது. இந்திய தேசிய மொழியா கொண்டு வரணும், இந்திய எல்லாரும் படிக்க வைக்கணும். இன்னும் இந்திய தேசிய மொழி கிடையாது, பல பேருக்கு இது தெரியாது. இந்தி வந்து ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ், அவ்வளவுதான். அது வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. அது நேஷனல் லாங்குவேஜ் சொல்லி பார்க்கட்டும், தமிழும் இவங்களும் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு தேசிய மொழியா இருக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அவ்வளவு லேசாக அதை கொண்டு வர முடியாது. இவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, தேவையில்லாம நீங்க இந்திய ஒருமைப்பாட்டில் தேன்கூட்டில் கை வைக்கிறீங்க, இது தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குறீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. இந்த நாட்டில் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்தியாங்கிற ஒரு நாடு 1947 August 15 வந்தபோது எல்லோருமே மகிழ்வாடு ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நிலைமையை மாத்திரவே கூடாது. மாற்ற முயன்றால் முயல்பவர்கள் தான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவித்தவர்களாக இருப்பார்கள், தேச துரோகிகளாக அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் யாரை தேச துரோகி என்று சொல்கிறார்களோ அவர்கள் தேச பற்று உள்ளவர்களாக காணப்படுவார்கள். இன்னைக்கு எப்படின்னா, முதல்ல வந்து இது வந்து அர்பன் நக்சல்னு ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் இடதுசாரி தன்மையோடு ஒருத்தர் பேசிட்டாரு, அவர் அர்பன் நக்சல்,
நக்சல்பாரி முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாலஞ்சு பேர், ஏழு எட்டு பேர், பத்து பதினஞ்சு பேர், நூறு பேர் சேர்ந்து வந்து நாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க, அவங்க தான் நக்சல் நாங்க. இப்ப அர்பன் நக்சல்னா ஒருத்தர் சொன்னா கூட அவர் நக்சல்பாரி தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இந்திய எதுக்குறவங்க அத்தனை பேர் வந்து தேச உறுதி சொன்னாலும் சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும்? ஒன்று தெரிஞ்சுக்கணும், வியட்நாம் போர்லேருந்து திரும்பி வந்தாங்க வியட்நாம் வீரர்கள், அடிபட்டு உதப்பட்டு கால் இல்லாமல் கை இல்லாமல் கண்ணிழந்தெல்லாம் வந்தாங்க. அவங்க வந்தபோது வியட்நாம்க்கு போருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அமெரிக்கர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு சமுதாய இயல் அறிஞர் சோசியாலஜி சொன்னார், வியட்நாமுக்கு போருக்கு சென்றவர்களும் தேசபக்தர்கள் தான், வியட்நாம் போருக்கு எதிராக போரிடுபவர்களும் தேசபக்தர்கள் தான். இதை புரிஞ்சுக்கணும், ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு நாட்டிற்கு எதிரான போராட்டம் இல்லை, அரசும் நாடும் வெவ்வேறு. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கக்கூடாது, அங்கதான் சிக்கல் வருது. நிச்சயமா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப 2024 தேர்தல் நெருங்கும் பொழுது இதுவே இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிணைவதற்கு ஒரு எதிர்கட்சியை பலப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் இடையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்னன்னா காங்கிரஸும் இன்னொரு எதிர்கட்சியுமே வந்து சில இடங்கள்ல வந்து எதிர்தரா நிக்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க மறந்துட்டு இந்த தேசிய பிரச்சனை சொல்லி ஒண்ணு சேருவாங்களான்னு சொல்லி பாக்கணும். நிச்சயமா சார், இன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், இந்த இந்தி திணிப்பு என்பது எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கு இளைஞர்கள் வந்து நம்முடைய தாய்மொழியின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து சரியான வழியில் இளைஞர்களை சென்றடையும் என்று நம்பலாம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்மா, வணக்கம்.